So good evening students. Today we want to see 11th standard business math la chapter 3 analytical geometry la konja formula mattu enna nu paapom. And the chapter la konja kittadatta some ella problem e over. You see the first one, distance formula, d square equal to x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. Idu erkanave namu 10th standard la theriyum. And next also we know in 10th standard area of the circle half bracket x1 y2 minus y1 plus x2 y3 minus y1 plus x3 y1 minus y2 cyclic varum idu vandu nam and problem la vandu indha sum nam use indha formula use pannirukom. Coming to the next one, angle between the lines whose slope m1 and m2 is theta equal to tan inverse modulus of m1 minus m2 by 1 plus m1 m2. Modulus value kandipa podanum. And the m1 m2 அப்படிங்கிறது slope. Next one, distance of a point from a line ax plus by plus c equal to 0 is modulus of ax1 plus by1 plus c by root of a square plus b square. You are given a point or line, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து we are using this formula. And the next one, condition for the lines to be concurrent is a1 b1 c1, then a2 b2 c2, a3 b3 c3 equal to 0. ரெண்டு லைன்ஸ் கட் பண்ணா அந்த பாயிண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படிம்போ. மோர் தென் டூ லைன்ஸ் கட் பண்றப்போ வந்து இங்க வந்து நமக்கு த்ரீ லைன்ஸ் எடுத்துட்டோம், அது கட் பண்ற பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி அப்படின்னு சொல்றோம். இதுல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சப்போஸ் டூ எக்ஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஒய் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு இருக்குன்னு வை. அந்த பிளஸ் ஃபோரை இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் ஃபோர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது ஏ ஒன் பி ஒன் சி ஒன் எடுக்கணும். ஸோ சி ஒன் எடுக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு இருந்ததுன்னா அதை இங்கே நம்ம எல்எச்எஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சி ஒன்னை எழுதணும். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் டூ பாயிண்ட்ஸ் ஃபார்ம் திஸ் வி நோ ஆல்ரெடி, ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். Now coming to the next formula, condition for a second degree equation ax squared plus 2hxy plus by squared plus 2gx plus 2fy plus c equal to 0 is abc plus 2fgh minus af squared minus bg squared minus ch squared equal to 0. ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் வந்து நம்ம பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த வேல்யூ அப்போ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும். தென் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜன், இதே பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜன் வழியாக பாஸ் பண்ணால் அந்த ஜியும் எஃப்பும் வராது. எப்போவுமே ஆரிஜன்னாவே நோ ஜி அண்ட் எஃப் அண்ட் ஆர். ஸோ ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஹெச் எக்ஸ் ஒய் plus b y squared equal to 0. Then the next one, angle between the pair of straight lines, not pairs of straight lines, here it is given pair of straight lines. So for that here theta equal to tan inverse then modulus of 2 root of a squared minus ab by a plus b. Next one, the equation of a circle with center at h, k and radius r is x minus h whole square plus y minus k whole square equal to r square, where r is the radius and h, k center of the circle. அதே வந்து அடுத்தது இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இது ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் அட் மைனஸ் ஜி மைனஸ் எஃப் அண்ட் ரேடியஸ் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. தென் த ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் அதனுடைய ஒரு டயமீட்டர் கொடுத்துருக்கோம், அந்த டயமீட்டருடைய எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அதாவது எண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா, எஃப் ஒன் ஒய் ஒன் எஃப் டூ ஒய் டூ அப்படின்னு எண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தா அதனுடைய சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ப்ராக்கெட் ஒய் மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு ஜீரோ. தட் மீன்ஸ் அந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அப்படிங்கிறது ஒரு டயமீட்டருடைய
n points ஏற்கனவே கிளாஸ்ல வந்து சம் போடுறப்ப பார்த்துருக்கோம். இப்படி இருக்கும். இப்போ வந்து இது ஒரு சாரி இது ஒரு டயமீட்டர் அப்படின்னா இந்த எண்டு பாயிண்ட் இருக்கு, இந்த எண்டு பாயிண்ட் தான் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அண்ட் திஸ் ஒன் எக்ஸ் டூ கமா ஒய் டூ. இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு சர்க்கிளினுடைய ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் கிவன் த பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது கார்டீசியன் ஈக்குவேஷன். அதை பேராமெட்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றணும்னா அந்த பேராமீட்டர் வந்து ஆரும் தீட்டாவும் மட்டும் வரும். ஸோ x அப்படிங்கிற இடத்துல ஆர் காஸ் தீட்டா, y அப்படிங்கிற இடத்துல ஆர் சைன் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயும் அப்படியே தொடர்ச்சியாக வரக்கூடியது. தென் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த சர்க்கிள், சர்க்கிளோட ஈக்குவேஷன் சோ மெனி டைம்ஸ் அதை சொல்லிட்டோம். அதை வந்து எக்ஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் ஒய் ஒய் ஒன் பிளஸ் ஜி பிராக்கெட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் எஃப் பிராக்கெட் ஒய் பிளஸ் ஒய் ஒன் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இதில் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர்டை ரெண்டு எக்ஸ் எக்ஸ்னு பிரிச்சுக்க, ஒய் ஸ்கொயர்டை ஒய் ஒய்னு பிரிச்சுட்டு, செகண்ட் வர எக்ஸை எக்ஸ் ஒன்று மாற்றணும், செகண்ட் வர ஒய்யை ஒய் ஒன்று மாற்றணும். அதே மாதிரி டூ ஜி எக்ஸு ஜிஎக்ஸ் பிளஸ் ஜிஎக்ஸ் அப்படின்னு எழுதி எக்ஸை எக்ஸ் ஒன்னும் அதே மாதிரி ஒய்க்கு ஒய் ஒன்னும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தென் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட், சென்டர் வந்து ஜீரோ ஜீரோ ஆரிஜினில் இருக்கிறப்போ அந்த ஜியும் எஃப்பும் வராது. ஸோ எக்ஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் ஒய் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், வேர் ஏ இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். தென் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட், இது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. அந்த சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் எழுதி அப்படியே எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், த கண்டிஷன் ஃபார் த ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி டு பி ஏ டேஞ்சன்ட். ஒரு சர்க்கிளுக்கு ஒரு அந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டேஞ்சண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் இஸ் சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு பிராக்கெட் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர்டு. அண்ட் திஸ் இஸ் வெரி வெல் நோன் ஃபார்முலா. தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹியர் யூ ஆர் கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் பெராபுலா ஹூஸ் வெர்டெக்ஸ் அட் ஜீரோ ஜீரோ அண்ட் ஆக்சஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ். ஆக்சஸ் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி வரும், இப்படி இந்த மாதிரி வரும். எக்ஸ் ஆக்சஸ் சிமெட்ரிக்கலாக இருக்கும். அப்படி வர்றப்போ இது வந்து ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஃபோர் ஏ எஸ், சப்போஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ எஸ். திஸ் இஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சஸ், சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய், தென் இப்படி டவுன்வர்டாக வந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்லோப் எம் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வெல் நோன் ஃபார்முலா. தென் த லாஸ்ட் ஒன், ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஹெச் எக்ஸ் ஒய் பிளஸ் பி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ரெப்ரசன்ஸ் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வாக்கிங் த்ரூ த ஆரிஜின். ஏன்னா ஜிஎஃப் இல்லை, ஜிஎஃப் இல்லைன்னாவே அந்த மூணு டேர்ம்ஸ் மட்டும் வரும். தென் த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் இஸ் ஏ பை பி அண்ட் சம் ஆஃப் த ஸ்லோப்ஸ் வந்து மைனஸ் டூ ஹெச் பை பி. இந்த இது வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் தான். ஸோ உங்களுக்கு அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்டில் மோஸ்ட்டாக எல்லா ப்ராப்ளமே எடுத்தாச்சு, எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுக்கல. அது வந்து ஐ ட்ரை டு டேக் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். இஃப் யூ கோ த்ரூ ஆல் தீஸ் ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.